நேசிய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தாயகத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தமிழர்கள் விவகாரத்தில் இனவாதத்தை தூண்ட வேண்டாம், கடும் சீற்றமடைந்த ரணில். கழிவுநீர் தொட்டியொன்றில் அடையாளம் காணப்பட்ட பெண்ணின் சடலம். ரஷ்யாவுக்கான விமான சேவைகள் தொடர்பில் இலங்கை திடீர் முடிவு. இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் பரபரப்பாக பேசப்படும் பிரதமர் பதவி தொடர்பில் மஹிந்தவின் அறிவிப்பு. கூட்டமைப்புக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஊடாக முக்கிய தகவல் அனுப்பிய ஹோட்டாபய. இலங்கையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரிப்பு. வீதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்த வாகனங்களால் பரபரப்பு. மூடப்பட்டது பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள். மைத்ரிக்கு வழங்கப்படவிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் தடை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். தொடர்பென விரிவான செய்திகள். கருத்துக்களை முன்வைப்பதற்கு முயன்ற சிங்கள தொலைக்காட்சியின் அறிவிப்பாளருக்கு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடுமையான பதில்களை வழங்கியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரச தலைவர் ஹோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை விமர்சித்து இலங்கை பிரதான சிங்கள தொலைக்காட்சியின் அறிவிப்பாளர் ஒருவர் இனவாத கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது போன்றது. இது நெருக்கடியை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் தீர்வுகளை பற்றி பேசுகின்றது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மீதான தடையை நீக்க கோருகின்றது. இவை சரியா என அறிவிப்பாளர் ரணிலிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்றால் என்ன என ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அறிவிப்பாளர் விடுதலை புலிகளுக்கு நிதி உதவி செய்ததாக கூறப்படும் அமைப்புகள் என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அந்த அமைப்புகளில் பல தடை செய்யப்படவில்லை, எங்கள் காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடைகளை நீக்க வேண்டுமென்றே கூறப்பட்டுள்ளது. இப்போது குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது அவர்கள் அல்ல, நீங்கள்தான். இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது நாம் மீண்டும் இனவாதத்தினை தூண்டுகின்றோம், அது பழைய கதை என அவர் கூறியுள்ளார். பானதுரை பின்வத்தையில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் கழிவு தொட்டியில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் காணப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தமது விசாரணைகளை ஆரம்பித்தனர். கழிவு தொட்டியில் இருந்ததாக கூறப்படும் சடலத்தை எடுப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி சடலம் புதன்கிழமை மீட்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். காப்புறுதி பிரச்சனை காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இலங்கையர்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான விமான சேவையை விரைவில் மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்காக மாற்று காப்புறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினால் இயக்கப்படும் கட்டுநாயக்க மாஸ்கோ நேரடி விமான சேவை இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களுக்கு காப்புறுதி செய்திருந்த பிரித்தானிய விமான நிறுவனமானது ரஷ்யாவிற்கு பயணிக்கும் ஸ்ரீலங்கன் விமான காப்புறுதியை ரத்து செய்தமையே இதற்கு காரணமாக அமைந்தது. இது இலங்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானமல்ல எனவும் தமது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதொரு விடயத்தினால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தமது விமான சேவையை இடைநிறுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை ரஷ்யாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவையை இடைநிறுத்த எவ்வித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை என்றும் இது ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கப்பட்டதொரு தீர்மானம் என வெளியாகும் செய்தியை முற்றாக நிராகரிப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கடந்த வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நேரடி விமான சேவையை ஆரம்பித்தது. அதன்படி வாரத்துக்கு 2 விமான சேவைகள் கட்டுநாயக்க மாஸ்கோவுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையில் வரும் April 5ஆம் தேதி முதல் சூரியன் உச்சம் கொடுப்பதால் அதன் பின்னர் காலநிலை மேலும் வெப்பமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். அனல் காற்றின் காலம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர்,
பருவமழை ஆரம்பமாகி மார்ச் நடுப்பகுதியில் நின்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மழைக்கான அறிகுறிகள் ஏதுமின்றி ஏப்ரல் நடுப்பகுதியில் மழை நீடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் கூறினார். இதனால் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையில் மாற்றங்களை கொண்டுவரும் கணிசமான மழை பொழிவை அனுபவிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் இடையிடையே சிறிய மழை பெய்யக்கூடும் என தெரிவித்த அவர், இருப்பினும் தற்போதுள்ள வெப்பமான காலநிலை மறைவதற்கு இது போதுமானதாக இருக்காது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டு நிலவும் வெப்பமான காலநிலையை அடுத்து மக்கள் தேவையில்லாமல் வெயிலில் செல்வதை தவிர்க்குமாறும், அடிக்கடி நிறைய தண்ணீர் குடிப்பது நல்லது என்றும் வானிலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் டாக்டர் சிரோமணி ஜெயவர்தன தெரிவித்தார். அதே சமயம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பமான காலநிலையாக இருப்பது இயல்பானது எனினும் சூரிய ஒளியில் அதிகமாக இருப்பதை தவிர்த்து முடிந்தவரை நிழலில் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய அரசு தொடர்பில் வெளியாகும் ஊகங்கள் அனைத்தும் வதந்தி. பிரதமர் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் எனக்கு இல்லை. பதவிக்காலம் முடிவும் வரை பிரதமர் பதவியில் நீடிப்பேன். இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு தேசிய அரசு நிறுவப்படும் எனவும் அந்த அரசின் பிரதமர் பதவி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்படும் எனவும் பரவலாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நாட்டில் பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவற்றை விரைவில் தீர்க்க அரசு செயற்பட்டு வருகின்றது. அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. எனது பதவிக்காலம் முடியும் வரை நான் நாட்டின் பிரதமராக நீடிப்பேன். அடுத்த தேர்தலுக்கு பிறகும் நாங்கள் வெற்றி பெறுவோம். எனக்கு இன்னும் சிறிது காலம் இருக்கின்றது. உடனே ஓய்வு பெற மாட்டேன். தேசிய அரசு தொடர்பில் வெளியாகும் ஊகங்கள் அனைத்தும் வதந்தி. தற்போதைய நெருக்கடிகளான பொருளாதாரம், மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் அனைத்தையும் அரசு விரைவில் தீர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முக்கிய செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் என கொழும்பு அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வெளிவகார அமைச்சருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைக்காகவே ஹோட்டபய தனது இந்த முக்கிய செய்தியை அனுப்பி வைத்துள்ளார். ஹோட்டபயவின் செய்தியை இந்திய வெளிவகார அமைச்சர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசு தலைவருக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஹோட்டபய வழங்கிய 5 முக்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவேன் எனவும் அது குறித்து நம்பிக்கை கொள்ளுமாறு கோட்டாபய இந்திய வெளிவகார அமைச்சரின் ஊடாக கூட்டமைப்புக்கு அறிவித்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் விற்பனை சந்தையில் 1 பவுன் 22 கரட் தங்கத்தின் விலை இன்று பிற்பகல் 1,65,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 1 பவுன் 24 கரட் தங்கத்தின் விலை 1,90,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். டாலரின் பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்து வருவது மற்றும் தங்கத்தை இறக்குமதி செய்ய டாலர் இல்லாமை என்பன இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாட்டின் இரு வெவ்வேறு பகுதிகளில் இன்று 2 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி கொழும்பு தேசவத்தை பகுதியில் முச்சகர வண்டி ஒன்று தீக்கிரியாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் இருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரி தீயை கட்டுப்படுத்தியுள்ளார். இதேவேளை வாத்துவ மொரந்துடு வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உணவகம் ஒன்றிற்கு உணவருந்து சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த திடீர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உரிய வகையில் எரிபொருள் கிடைக்காமையினால் பல எரிபொருள் மேல்நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் முதல் கொழும்பு உட்பட பல பிரதேசங்களில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக பலர் வரிசைகளில் காணப்படுவதாகவும் செய்தியாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களை சூழவுள்ள வீதிகளில் எரிபொருளுக்காக பலர் வரிசைகளில் நிற்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் இருந்து எரிபொருள் விநியோகம் வழமை போல இடம்பெறுகின்றது. எவ்வாறாயினும்
கொளந்தாவ முனையத்திற்கு டீசல் இருப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக சென்ற பல தாங்கி ஊர்திகள் டீசல் கிடைக்காத காரணத்தினால் ஏற்கனவே கொளந்தாவ கஜாபாபுர தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பிரச்சினைக்கு பலசக்தி அமைச்சரிடமிருந்து உடனடி தீர்வை எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை இந்திய உதவியின் கீழ் மேலும் 3500 மெட்ரிக் டன் டீசலுடனான கப்பல் ஒன்று நாளைய தினம் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு பெஜெட் வீதியில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை நிரந்தரமாக வழங்குவதற்கு அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை இடைநிறுத்தி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உச்ச நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன உத்தியோகபூர்வ இல்லத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கிய அமைச்சரவையின் தீர்மானத்தை எதிர்த்து மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் மற்றும் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து ஆகியோரால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. மகஹம சேகர மாவட்டத்தில் முன்னாள் ரிசர்வ் தலைவர் மைத்ரிபால சிறிசேன குடியமர்த்தப்பட்டுள்ள இல்லமானது பெரும் நிதி பெறுமதி உடையது எனவும் அது நாட்டுக்கு பெறுமதியான சொத்து எனவும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அரச தலைவரின் பணிகளை மேற்கொள்ளாத முன்னாள் அரச தலைவரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இவ்வளவு நிதி மதிப்புடைய சொத்தை ஒதுக்கீடு செய்வது பகுத்தறிவற்றது, தன்னிச்சையானது மற்றும் சட்டவிரோதமானது என்று அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதுடன் தாயகத்தின் இரவு நேர செய்திகள் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள தாயகம் செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள்.